வணக்கம், என் பேர் ஆர் சுப்பிரமணியன். சரிங்கண்ணா, இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கண்ணா? அங்கே எப்படி வாழ்க்கை வந்துட்டு எப்படி நடத்திட்டு இருக்கீங்க? தற்சமயத்துக்கு இப்போதைக்கு ஆடு தாங்க வளர்த்திக்கிட்டு இருக்கேன். பத்து ஆடு வளர்த்திக்கிட்டு இருக்கீங்க? ஓகே. இப்போ இந்த 10 ஆடு மேய்ச்சல்லாம் இப்படி எங்கே கொண்டு? மேய்ச்சல் பக்கத்தால் காட்டில் இருக்க ரோட்டு கங்கில் தாங்க மேய்ப்பேன். ரோட்டு கங்கில் மேய்ப்பீங்க. இப்போ இது வந்து உங்கள் நிலமா? இந்த சுற்றி நிலம் சுற்றி இருக்கிறது உங்கள் நிலம்தான். சரி, அப்படியே அந்த வந்து இந்த ஆடெல்லாம் காட்டுறீங்களா? எப்படி வளர்த்துறீங்க? இது என்ன மாடெல்லாம் வச்சுருக்கீங்க? மாடு ரெண்டு மாடு வச்சுருக்கேன். குழந்தைக்கு பாலுக்கோசரம். ஓ, குழந்தைங்களுக்கு வீட்டு பால்க்கோசரம் ரெண்டு மாடு. ரெண்டு மாடுமே நாட்டு மாடுங்களா இல்லை எப்படி? சிந்து மாடுங்க. ரெண்டுமே சிந்து மாடு. ஓகே ஓகேங்க. இது எவ்வளோங்கண்ணா பால் தரும் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 6 லிட்டர் வரும். 6 லிட்டர் வருங்களா? சரி, ஓகே ஓகேங்கண்ணா. சரிங்கண்ணா, இப்போ மாடை பற்றி பார்க்கலாம். எங்களுக்கு தெளிவாக வந்துட்டு இது ஆடு வளர்த்துறது மட்டும் எப்படி என்னங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்க. சரிங்க சரிங்கண்ணா. இப்போ இது என்னங்கண்ணா ஷெட்டெல்லாம் போட்டிருக்கீங்க? தனியாக நாங்கள் கொட்டாய் மாதிரி போட்டுக்காங்க வளர்த்திக்கிட்டு இருக்கோம். ஓ, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கீத்து மாதிரி போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த அட்டை மாதிரி ஒன்று வச்சிட்டீங்க. ஓகே ஓகேங்கண்ணா. இது வந்து மாட்டுக்காங்கண்ணா அந்த தீனியெல்லாம்? வரத்தீனி. ஓகே ஓகேண்ணா. ஆட்டுக்கு வரத்தீனி இல்லையா? வரத்தீனி இல்லைங்க. கடலை கொடி மட்டும் வாங்கணும். வாங்கணும், தீந்து போச்சுங்க. கடலை கொடி வாங்குறதுனா எங்கண்ணா வாங்குவீங்க? அவங்க பக்கத்தால் காட்டுக்காரங்க கிட்ட பார்த்து நான் 1 ஏக்கரை கணக்காக வாங்கிக்குவோம். கடலக்கொடி வாங்கி இந்த அந்த மாதிரி போர் வச்சுக்குவீங்க. போர் வச்சுக்கிட்டு அப்பப்போ பச்சை தீனத்துக்கு வந்து மேய்ச்சிக்குவீங்க. கடலக்கொடிக்கு வந்து இது பண்ணிக்குவீங்க. நைட்டில் வந்து கடலக்கொடி போட்டுக்குவீங்க. இப்போ இது ஆட்டுக்கானது. இது ஆட்டுக்கு மட்டுமா? ஆட்டுக்கு மட்டும்தான். சரி, வாங்க உள்ளே போய் பார்க்கலாமா? பார்க்கலாம், போய் காட்டுங்கண்ணா. இதுதான் நம்ம கொட்டாயிங்க. அப்படிங்களா? ஓகே ஓகேண்ணா. இப்போ இது எத்தனை ஆடுங்கண்ணா இருக்குது? இல்லை 15 ஆடு. 15 ஆடுங்களா? ஓகே ஓகே. எல்லாமே குட்டி ஆடு மாதிரி இருக்குது? எல்லாம் குட்டியே இருக்குது, பெருசும் இருக்குது. ஓகே ஓகேங்கண்ணா. எல்லாம் கலந்து இருக்கா? ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ 15 ஆடு இருக்குது இல்லைங்கண்ணா அதில்? ஓகே ஓகேங்க. தாயாடு இப்போ எத்தனை ஜோடி வச்சுருப்பீங்கண்ணா? தாயாடு எத்தனை வச்சுருப்பீங்க? தாயாடு வந்து 4 உருப்படி இருக்குதுங்க. 4 ஜோடி. இப்போ நீங்கள் வந்து ஆடு விற்பீங்களா இல்லை எப்படிங்கண்ணா? அதெல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை விற்றுருவோங்க. ஓ, 6 மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் பெருக்கிற ஆடெல்லாம் பார்த்து விட்டுருவீங்க? விற்றுருவோம், கடாக்குட்டியெல்லாம். ஓ, ஓகே ஓகே. நான் இப்போ வந்து இதில் எப்படி நான் தாயாடு மட்டும் வச்சுக்குவீங்களா? எப்படி தாயாடு மட்டும் வச்சுக்கிட்டு இந்த சின்ன குட்டியெல்லாம் அப்போதைக்கு விற்று விடுவாங்க? அப்போதைக்கு விற்றுருவீங்களா? 6 மாதத்துக்கு ஒரு தடவை. இப்போ அடுத்த குட்டி போகிற டைம் வந்ததுன்னா அதை பார்த்துட்டு கொடுத்துருவாங்க. ஆடு குட்டி போடுற மாதிரி வந்துச்சுன்னா பார்த்துட்டு கொடுத்துருவீங்க. ஓகேங்கண்ணா. இப்போ இந்த ஆட்டோட பேர் என்னங்கண்ணா? இப்போ இது இந்த ஆட்டோட பேர் என்னங்கண்ணா? இருக்கிறது எல்லாமே ஒரே ரகமானா இல்லை எப்படி? ரகம் 2 ரகமும் இருக்குதுங்க. ஒன்றும் இருக்கு, ஆணும் இருக்கு. அது ஓகேங்கண்ணா. ஆட்டுக்கு ஒரு இது சொல்லுவாங்கள்ல ஆட்டோட ஜாதி, என்ன இது என்ன ஆடுங்கண்ணா? இது பல்ல ஆடுங்கன்னு சொல்லுவாங்க. பல்ல ஆடுன்னு சொல்லுவாங்க. ஓகேண்ணா. இது என்ன கறியெல்லாம் நல்லா உழுவுமாங்கண்ணா இல்லை மினிமமாக ஆவரேஜாக தான் கறி உழுவுமா எப்படி? ஆவரேஜான 12 கிலோ 10 கிலோ. பெரிய நல்லா வளர்ந்தாடுங்கண்ணா? வளர்ந்தாடு 20 கிலோ வரும். ஓ, நல்லா வளர்ந்துச்சுன்னா 20 கிலோ. ஒரு ஆடு நல்லா வளர்ந்து கறி ஆகிறதுக்கு, கறி ஆடாக வரத்துக்கு எவ்வளோ நாளுங்கண்ணா ஆகும்? ஒரு 2 வருஷம் ஆயிரும். 2 வருஷம் ஆயிருமாங்கண்ணா? ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ வந்து மேலே கோழியில் வச்சுருப்பீங்க போலையே? கோழியும் வளர்த்துறேங்க. கோழி வளர்த்துறீங்க? ஒரு தற்சார்பு வாழ்க்கையே வளர்ந்துட்டுருக்கீங்க. ஆடு மாடு, ஆடு மாடு கோழி பக்கத்தால் விவசாயம் அப்படின்ட்டு உங்களுக்கு தேவையானது நீங்களே வச்சுக்கிற மாதிரி வளர்த்திட்டு இருக்கீங்க. இது என்ன கருங்கோழியா? இது என்ன என்ன கோழி? நாட்டுக்கோழி தான். அடை வச்சிருக்கும் போலையே? ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ இது எல்லாமே குட்டி ஆடு மாதிரி தாங்கண்ணா இருக்கு? எல்லாமே குட்டி ஆடு இருக்கு, பெருசு இருக்குதுங்க. எல்லாமே ஒரே இதாக தாயாடு. இதுதான் தாயாடுங்களா? தாயாடு. ஓகே ஓகேங்கண்ணா. இதுக்கு எங்கண்ணா ஜோடி ஆணு? ஆடு தவறு. ஓ, இவன் தானே அந்த குட்டி பையன் தானா? ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா? இப்போ வந்து ஆடை வந்து எப்படி ஒருத்தங்க வந்து புதுசாக ஒரு ஆடு வளர்த்துறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 15 ஆடு வளர்த்தி ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இதில் அனுபவமாக இருப்பீங்க. சொல்லுங்கள். இப்போ இந்த புதுசாக ஒருத்தங்க ஆடு வளர்த்துறாங்க அப்படின்னா அவங்க எந்தெந்த மாதிரி நல்லா வளர்த்தலாம்? இப்போ தீனி வந்து எப்படி கொடுக்கலாம்? அதுக்கான தீவனம் என்ன கொடுக்கலாம்? ஒரு நல்லா கறி போடணும் அப்படின்னா எந்த மாதிரி ஆடை வந்து ஒரு குட்டியிலேருந்து ஒரு நல்ல பருவத்தை கொண்டு வந்து லாபம் பார்க்குற மாதிரி எப்படி வளர்த்தலாம் அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். தீவனமும் வாங்கி ஒரு 10 கிலோ வாய்ச்சிக்கிட்டு ஒரு 2 கை அள்ளி போடுவோங்க. மாதத்துக்கு ஒரு தர டெய்லி 2 கை போடுவோங்க. அது ஒரு 3 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சுன்னா அதுக்கு தகுந்த போல் பருவத்துக்கு 10 கிலோ 5 கிலோ வருங்க.
ஓ, 3 வருஷம் ஆச்சுன்னா 5 கிலோ வருங்கண்ணா. இப்போ வந்து தீவனம் வந்து காலையில் மேய்ச்சலை கூட்டி போயிருங்க. மேய்ச்சல் ஆடு தான் பெஸ்ட்டுங்கிறீங்களா? கட்டி தீவனம், கட்டி தீவனம் போடுறத விட மேய்ச்சல் தான் பெஸ்ட்டு. இப்போ எத்தனை வருஷமாக ஆடு வளர்த்திக்கிட்டு இருப்பீங்க நீங்கள்? 10 வருஷமாக ஆடு வளர்த்திக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை மாதத்துக்கு ஒருக்க நீங்கள் வியாபாரம் பண்ணுவீங்க ஆட்டு? வியாபாரம் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தரம், 2 வருஷத்துக்கு ஒரு தரம், 1 வருஷம் ஒரு தரம். மாற்றி மாற்றி விற்றுக்குவோங்க. டிமாண்டை பொறுத்து விற்றுக்குவீங்க? ஆமாம். ஓகே ஓகேண்ணா, ஓகேண்ணா, ஓகேண்ணா. இது என்னண்ணா முழுசாக வெள்ளையாக இருக்குது இந்த ஆடு? இந்த ஆடு இது ஒரு ஜாதி ஆடு. இது என்ன ஜாதி? இது வெள்ளையாடு. வெள்ளையாடு தான். ஆனால் அது வந்து என்ன இதுங்கண்ணா, அது ரகம் அதில் வேறையா? ரகமெல்லாம் இல்லை, அதே ரகம் தான், கலர் வந்து வேறங்க. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ வேறு ஆடெல்லாம் நீங்கள் வாங்கி செம்பலி ஆடு அந்த மாதிரிலாம் நம்ம வாங்கி பழக்கம் இல்லைங்க? பழக்கம் இல்லை. இதே தான் பண்ணிகிட்டு இருக்கனால அப்படியே இதே மட்டும் நீங்கள் பண்ணிக்குவீங்க? ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ வந்துட்டு ஒரு ஆடு குட்டி போட்டுருச்சு சரிங்களா? குட்டி போட்டதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது நம்ம மருத்துவம் செய்யணுமா இல்லை தானா? தானாகவே மருத்துவம் வைத்தா உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் வர சொல்லி ஊசி போடுவோம். எப்போதைக்கு அது மேய்ச்சல்லையே அது பாட்டுக்கு மேய்ச்சிக்க வேண்டியது. இப்போ இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 10 ஆடு 20 ஆடு வச்சுருந்தா ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு விற்று கொஞ்சம் வந்து நம்மளே நம்மளை வாழ்ந்துக்கலாம். யாரையும் நம்பாமல் ஆடு மாடு வச்சுருந்தா ஒரு 2 ஆடு 3 ஆடு விற்றா ஒரு 10,000 20,000 வரும். அப்போ கூட மாட்டு பால், மாட்டு பால், கோழி, அந்த முட்டை கிட்டே விற்றுக்கிட்டு அதெல்லாம் விற்றுக்கிட்டு அப்படியே நம்ம தற்சார்பாக நம்ம இருந்துக்கலாம். யாரையுமே நம்ம வந்து நம்பணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்கண்ணா. இப்போ வந்து இந்த ஆட்டில் வந்து ஒரு ஆடு குட்டி போட்டுருச்சு. ஆடு குட்டி போட்டுருச்சுன்னா குட்டி போட்டதுலேருந்து அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக தீவனம் கொடுப்பீங்களா? ஆ, கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த ஆடு வந்து எப்படி அப்படின்ட்டு. அது வந்து பசுன் தீவனம் கொடுப்பாங்க. எப்போங்கண்ணா பிறந்தோடனே? குட்டி போட்டு ஒரு 4 நாளையிலேயே பசுந்தீவனம் கொடுத்து பழக்குவீங்க? பழக்குவோம். ஓகே. பாலெல்லாம் எப்படிங்கண்ணா? பத்தலைனாக்க மாட்டு பால் ஊற்றுவோங்க. ஓ, இந்த மாட்டு பாலை ஊற்றி கொஞ்சம் காப்பாற்றுவீங்க? ஓகேண்ணா, ஓகேண்ணா. அதுக்கப்புறம் இந்த நோய் தாக்குதலாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் தடுப்பூசி மாதத்தில் 2 தடவை போட்டுருவோங்க. 2 தடவை தடுப்பூசி போட்டுருவீங்க? கொட்டி போட்ட புதுசில். ஓகே, ஒரு 2 தடுப்பூசி போடுவீங்க. அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் இடையில வந்து உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் வர சொல்லி நாங்கள் பார்த்துக்குவோம். டாக்டர் வந்து லோக்கல்லே இருக்காங்க? ஓகேண்ணா, ஓகேண்ணா. இப்போ வேறு எதுவும் இதில் வந்து அதிகமாக, அதாவது கம்மி ஆடு வளர்த்துனா அதிகமாக பராமரிக்க தேவையில்ல, ஓரளவுக்கு அதுங்களாகவே பராமரிச்சுக்கோ. பெரிய பண்ணையாக வைக்கும்போது தான் நம்ம நிறைய இது பண்ணணும். ஓகேண்ணா. இதில் சுமார் எத்தனை இடங்கண்ணா ஷிஃப்ட்டு? இது எத்தனை இடங்கண்ணா இருக்கும்? இது 26 அடிங்க. ஓகே ஓகேண்ணா. கிளமேரில் 26? ஆமாங்க. ஓகே ஓகேண்ணா. இப்போ இந்த இப்படிங்கண்ணா இந்த சைடு வந்து 13 அடிங்க. இது வந்து 13 அடி, இது 26 அடி, மேலே 26 அடி. ஓகேண்ணா. மேலே ஷெட்டு மாதிரி போட்டீங்க, உள்ளே ஆடு கோழிக்கு பத்திரமா வச்சுக்கிறீங்க. பத்தாததுக்கு மாட்டுக்கு, ஆட்டுக்கு வந்து மாட்டு பாலை குத்தி வளர்த்திடுறீங்க. அடுத்தது வந்து என்னென்னா பசுந்தீவனம் வந்து பழக்கிடுறீங்க சீக்கிரமாக? சின்னதுலேயே பழக்கிடுறோம். ஓகே ஓகேங்கண்ணா, ஓகேண்ணா. இப்போ வந்துட்டு எப்படியும் உங்களுக்கு ஒரு 2 மாதம் 1 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் வந்து ஒரு 10,000 ரூபா வருமாங்கண்ணா? 15 ரூபா 15,000 10,000 வருங்க. ஓகேண்ணா. அதை வச்சு அப்படியே நீங்களே தச்சுக்கோங்க. ஓகேண்ணா, ஓகேண்ணா, ஓகேண்ணா. வேறு எதுவும் இதுக்கு நம்ம வந்து ரொம்ப பராமரிப்புலாம் பண்ண தேவையில்ல? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. ஓகே ஓகேண்ணா. பெரிய பண்ண மாதிரி வச்சா தான் நம்ம வந்துட்டு பண்ண மாதிரி வைக்கணும்னா அதெல்லாம் பாதுகாப்பாக செய்யணும். ஆ ஆ ஆ, இதுக்கெல்லாம் தேவையில்லை. ஓகே ஓகே. சரிங்கண்ணா. உங்களோட ஆட்டு வளர்ப்பு, உங்களோட வாழ்க்கை முறையை பற்றி சொன்னதுக்கு நன்றி. நன்றி. மக்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்கண்ணா, நன்றிங்க. ரொம்ப நன்றி. இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.